தொடர்வது விரைவு செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ள சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தின் சாவியை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதாவின் நினைவு இல்லத்தின் சாவியை அரசே வைத்துக் கொள்ள அனுமதித்த நீதிபதிகள் அதே சமயம் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு தொடரும் என்று கூறி வழக்கு விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமையுமானால் தமிழக மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரிலான மக்கள் குறை கேட்பு பிரச்சாரத்தை திருவண்ணாமலையில் இன்று தொடங்கிய அவர், தாம் ஏற்கனவே அறிவித்தபடி பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனிப்பிரிவு அமைக்கப்பட்டு அடிப்படை பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் தேசிய பஞ்சாலைக் கழகத்தின் கீழ் செயல்படும் பஞ்சாலைகளை மீண்டும் திறக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஈரோடு, திருப்பூர், சேலம், கோவை ஆகிய நகரங்களில் செயல்பட்டு வரும் சிறு மற்றும் நடுத்தர பஞ்சாலைகள் கொரோனா பொது முடக்கம் காரணமாக மூடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதனை திறக்க தொழிலாளர்களும் தொழில் சங்கத்தினரும் தேசிய பஞ்சாலைக் கழகத்தின் சார்பாக ஜவுளித்துறை அமைச்சகத்திடம் கோரிக்கை வைத்ததன் பேரில் மொத்தம் உள்ள 7 ஆலைகளில் 3 ஆலைகள் மட்டுமே தற்போது திறக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் குடியரசுத் தலைவரின் உரையை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தது ஏற்புடையது அல்ல என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் தொடக்க உரையில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுமையாக பங்கேற்று கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.